ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆண்டின் நாங்கள் நான்காவது மாதத்தை தொடங்கி இந்த மாதத்தின் கடைசி நாள் என்றும் கடவுளே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கின்றோம். இந்த காலை நேரத்திலும் இந்த தியானத்தின் மூலமாக இந்த வேதத்துள்ளிய அதிசயங்களை காண இறைவனை எங்கள் கண்களை திறந்தருள வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். உமக்கென்றும் தோத்திரமே சுனாதா, தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் தோத்திரமே சுனாதா. தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில், தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் தோத்திரமே சுனாதா. தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில், தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமர பகுதி தானியேல் 8:1-8. தானியேல் 8:1-8. தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத்சர் ராஜ்யபாரம் பண்ணின 3 வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தரிசனத்தில் நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7 தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்தில் கண்டேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவர்களாக இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்து எழும்பிற்று. அந்த ஆட்டுக்கடா மேற்கு வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்பிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. நான் அதை கவனித்து கொண்டிருக்கையில் இதோ மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீது எங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவினை மட்டும் அது வந்தது. தன் பலத்தின் உக்கிரத்தோடு அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடு கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலமில்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடா தப்பிவிப்பவர் இல்லை. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலங்கொண்டு இருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள்
முளைத்தெழும்பினது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நேற்று நாள் முதற்கொண்டு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடவுள் ஏன் தன்னுடைய தரிசனத்தின் மூலமாக தெரியப்படுத்த விரும்புகின்றார் என்று நாம் காணுகின்ற பொழுது, அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கலாமே என்று கூட நாம் கேட்க தூண்டலாம். ஆனாலும் இந்த உலகத்தில் தந்திரமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள், இன்றளவும் இன்றைக்கு கொரோனா என்கின்ற வைரஸ் எப்படி தோன்றியது, ஒருவேளை அது பரிசோதனை கூடத்தின் மூலமாக தோன்றியதா, அல்லது விலங்குகள் மூலமாக பறவைகள் மூலமாக மனிதனுக்கு பரவியதா என்கின்ற ஒரு கேள்வி நாம் அனைவருக்குமே உண்டு. ஆந்த்ராக்ஸ் என்கின்ற கிருமி வந்தபோது நமக்கு வருகின்ற கடிதங்களை தொட்டாலும் கூட வைரஸ் பரவி விடுகிறது என்கின்ற ஒரு அனுபவம் நாம் ஏற்கனவே இருந்தது ஒன்று. ஆக இன்றைக்கு மாறி வருகின்ற தொழில்நுட்பங்கள், மனிதனுடைய மூளையினுடைய வளர்ச்சி, அதனுடைய திறன் என்பது இன்றைக்கு முழுவதுமாக வேறுபட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த தரிசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை எச்சரிப்பை நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேதன் பகுதியின் மூலமாக அங்கே தானியேல் அரசர் காலத்தில் நிகழ்ந்த அனுபவங்களை நாம் காணுகின்றோம். அதனை குறித்து தான் இங்கே தானியேல் 7 அதிகாரத்தில் மிக சிறப்பாக அதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு தரிசனமாக அங்கே கடவுள் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். ஏனென்றால் பாபிலோனியர்கள் மூலமாக இங்கே இஸ்ரேவேல் தேசமானது அது அடிமையாக்கப்பட்டு பாபிலோனுக்கு அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அப்படி அந்த கொண்டு போகப்பட்ட மக்கள் இவையெல்லாம் எப்பொழுது நிகழ்கிறது என்றால் பாபிலோனுடைய அரசர் நேபுகாத்நேசர் காலத்தில் நடந்ததாக தானியேல் 1:1 நாம் பார்க்கின்றோம். யோயாக்கீம் ஆட்சியேற்ற 3 ஆண்டு பாபிலோன் அங்கே யூதாவின் மீது படையெடுத்து வந்து அங்கிருக்கின்ற மக்களையும் அங்கே கோவிலில் இருந்த எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றதாக நாம் காணுகின்றோம். அப்படி கொள்ளையடித்த பொருட்கள் தான் இங்கே தானியேல் 3 அதிகாரத்தில் நாம் காணுகின்ற பெல்ஷாஷார் என்கின்ற அரசர் ஒரு பெரிய ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்து அங்கே உள்ளங்கை ஒன்று அவருடைய சுவற்றில் எழுதினதாக நாம் காணுகின்றோம். அந்த சுவற்றில் எழுதின வார்த்தைகளை அங்கே படிக்க முடியாது இருந்தபோது தானியேல் தான் அதை வந்து விடுவிக்கக்கூடியவர். ஆக இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாம்பெரும் ஒரு உண்மையை கடவுள் சொல்கிறாரு. இந்நாள் வரைக்கும் வெளிப்படையாக பேசின கடவுள் என்று இங்கே எபிரேயர் 1:1 நான் பார்க்கின்றோம். முற்காலத்தில் கடவுள் பற்பல வகையில் பேசின கடவுள் தன்னுடைய இறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்முடைய பேசியுள்ளார் என்று அங்கே எபிரேயர் கெழுதின் ஆக்கியோன் சிறப்பாக சொல்கிறார். முற்காலத்திலே பற்பல வகைகளில் நம்மோடு கூட கடவுள் பேசினார். இப்பொழுதோ கடவுள் நேரடியாக தானியேலுக்கு ஒரு விளக்கத்தை தருகின்றார். அது என்னவென்றால் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும், அந்த தேவாலயம் ஆனது இல்லாமல் போகக்கூடும் என்று ஒரு எச்சரிப்பை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தரக்கூடியார். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களை பொறுத்த வரைக்கும் தேவாலயத்திற்கு போவது, தேவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விசேஷங்களில் பங்கேற்பது, பலிகளை கொடுப்பது என்று மக்கள் கடவுளோடு கூட நெருங்கி வர முடியாமல் கடவுளுக்கு வேண்டிய சடங்காச்சாரங்களை செய்தால் போதுமானது என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அங்கே தானியேல் மூலமாக அங்கே இஸ்ரேவேல் மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் என்பதை 7:3 பார்க்கின்றோம். அப்பொழுது 4 பெரிய விலங்குகள் தோன்றின. அந்த விலங்குகள் என்ன கேட்கிறது என்றால் ஆட்சியுரிமையும் மாட்சியும் எங்களுக்கே உரியது என்று சொல்லி அவர்கள் அனைவருமாக தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை தேடிக்கொண்டார்கள். ஏனென்றால் அன்று வரைக்குமாக காணப்படுகின்ற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த உலகம் கிரேக்கர்களால் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு உலகம். ஆக இந்த உலகத்தை எலனிஸ்டிக் வேர்ல்டு என்று அழைப்பதும் உண்டு. அப்படிப்பட்ட இந்த எலோனிசம் என்று அழைக்கப்படுகின்ற கலாச்சாரத்தின் வழியாக வந்தவர் தான் மாவீரன் கிரேட் அலெக்சாண்டர். அவர் படையெடுத்து இந்தியாவிற்கு வந்தபோது அவர் சுகவீனம் அடைந்து அவர் மரணம் அடைந்து போகிட்டார் என்ற ஒரு செய்தியும் நாம் காணுகின்றோம்.
ஆக அப்படிப்பட்ட இந்த கிரேக்க சாம்ராஜ்யமானது நான்கு தலைவர்கள் கீழாக ஒப்படைக்கப்படுகிறது என்பதை தான் இங்கே தானியேல் ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. ஆக அதன்படியாக நாம் பார்க்கின்ற பொழுது கேசண்டர் என்கின்ற ஒரு படைத்தளபதி அவர்கள் மாசிதோனியா மற்றும் கிரீஸ் போன்ற பகுதிகளை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். அவனமாக அங்கு இருக்கின்ற சைக்ரோஸ் என்கின்ற மற்றொரு அரசர் துருக்கி மற்றமாக அதை சார்ந்திருக்கிற இடங்களையெல்லாம் அந்த படைத்தளபதி ஏற்றுக்கொள்ளுகின்றார். அடுத்ததாக செலுக்கஸ் என்கின்ற ஒரு பேரரசர் ஈரான் மற்றும் ஈராக் அதனை சார்ந்திருக்கிற பகுதிகளுக்கு பொறுப்புள்ளக்கூடியவராக இருக்கின்றார். மற்றமாக பொட்டால்மி என்கின்ற மற்றொரு படைத்தளபதி அவர்கள் எகிப்து மற்றமாக அதை சுற்றியிருக்கின்ற அண்டை நாடுகளான ஈராக் சீரியா போன்ற பகுதிகளெல்லாம் அவர் ஒரு படைத்தளபதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த கிரேக்க கலாச்சாரமானது பரவி வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே யூத கலாச்சாரத்துக்கும் கிரேக்க கலாச்சாரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடுகள் அவர்களுக்குள்ளாக பல்வேறு விதமான மனக்கசப்புகள் இதில் எது உயர்ந்தது என்கின்ற ஒரு நிலைமையிலே இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த பொட்டால்மி அரசரை எதிர்த்து தான் அங்கே ஒரு மாபெரும் ஒரு சாம்ராஜ்யமானது என்பது அங்கே தோற்றுவிக்கப்படுகின்ற ஒன்று. அது தொழுக்கியர்களால் அதை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பொட்டால்மி தலைமையின் கீழாக இருக்கின்ற கிரேக்கம் ஆனது அது முற்றிலுமாக வீழ்த்தப்படுகின்ற ஒன்று. அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலைமையில்தான் அங்கே வருகின்ற மற்றொரு ஒரு சிற்றரசரான ஆன்டியாக் நான்காம் எபிபன் என்கின்ற ஒரு அரசர் தோற்றுவிக்கப்படுகின்றார். இந்த அரசர் மிக முக்கியமாக கிரேக்க பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் அதிகமாக பரவ செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த ஆன்டியாக் அபிபன் என்பவர் தான் எருசலேமுக்குள்ளாக உள்ளே நுழைந்து வருகின்றார். அங்கு இருக்கின்ற அந்த புனித தலமான அந்த தேவாலயத்தில் அவர் செயூஸ் தேயூஸ் என்று அழைக்கப்படுகின்ற அவர்களுடைய முதன்மையான கடவுளுக்காக எருசலேம் தேவாலயத்தில் ஒரு பலிபீடம் ஒன்று கட்டி வைக்கின்றார். அந்த பலிபீடத்திற்கு முன்பாக பன்றிகளை அனைத்தும் பலியிட வைக்கின்றார். ஆக இது அனைத்து செய்திகளையும் இந்த தானியேல் நூலில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒன்று. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே யூதர்களுக்கும் பாரம்பரியமிக்க ஒரு யூதர்களுக்கும் அங்கே இருக்கின்ற இந்த ஆன்டியாக் என்கின்ற எபிபன் அவர்களோடும் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெறுகின்றது. கடைசியில் இந்த தேவாலயமானது தீக்கிரையாக்கப்பட்டது என்பதை காணுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில்தான் அங்கே பாபிலோனியர் பேரரசானது சைரஸ் என்ற ஒரு அரசர் அசரிய பேரரசர் அதை கைப்பற்றி தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதையும் இதில் விரிவாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை அன்பானவர்களே, ஆகவே தானியேல் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த செய்திகள் எல்லாம் ஏறக்குறை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே 525 ஆண்டுக்குள்ளாகவே நடைபெற்று முடிந்துவிட்ட சம்பவங்கள். ஆக வெளிப்படுத்தின விசேஷ சொல்லப்பட்ட சம்பவங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை நம்மால் காண முடிகின்ற ஒன்று. ஒருவேளை அன்பான தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தி விசேஷித்து சொல்லப்பட்ட தியானங்களை நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம். இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற நண்பர்கள் ஏப்ரல் மாதம் 30 வியாழக்கிழமை அன்று செல்வி சோஃபியா வின்சி, திரு விக்டர், திரு ஜெயப் சீலன், திரு ஃப்ராங்க் ஜெய்சிங், திரு டெரிக் ஜாக் இமானுவல், திருமதி விமலா, திரு நிரஞ்சன் ஜேசுதாசன், திரு கிளமெண்ட் காலேப், திருமதி ஓவியா, திருமதி சந்திரா கிறிஸ்து மோனி, திருமதி சுகந்தி ராஜ்குமார், திரு தேவதாஸ், செல்வி சாரிஸ் மன்னா, திரு ராபின்சன் ஆகியோரும், திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் வசந்தகுமார், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் சதீஷ் இமானுவேல், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஜோஷ் குமார் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்கள் நினைவு கூறுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் தாமே உங்கள் அறிவுரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பு நிறைந்த ஆண்டவரே, என்ற நாளிலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நீரை பேர்பெறாக ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த மாதத்தின் கடைசி தினத்தன்று உம்முடைய கரத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் சந்தித்த இடையூறுகள் ஏராளம். குடும்பத்தில் தகப்பன் நடைபெற்ற சம்பவங்கள், வழிபாட்டிற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள், எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய உறவினர்கள், உடன் பிறந்தோர்,
என்று ஒவ்வொருவரையும் காண முடியாத ஒரு சூழ்நிலை சாமி. கடவுளை மனிதன் தனிமைப்படுத்தப்பட்டான் என்று நாங்கள் காணுகின்றோம். ஆனாலும் இன்றைக்கு வலுக்கட்டாயமாக மனிதனானவன் தனிமைப்படுத்தப்பட்டு தகப்பனை இன்றைக்கு மனிதர்களால் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறியிருக்கிறோம் சாமி. உண்மை எது பொய்மை எது என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே இறைவன் தாமே நீர் எங்களை காப்பாற்றி நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாக நாம் ஜெபிக்கின்றோம். காண இருக்கின்ற இந்த புதிய மாதத்திலும் உங்களுடைய அன்பின் கரம்பிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.